Mindfield.com Entertainment is what we do. What we do. What we do. சேரன் தன்கிட்ட தவறான நோக்கத்தில் நடந்துகிட்டதா மீரா மிதுன் குற்றம் சாட்டியிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிக்பாஸ் 3 சீசன் நிகழ்ச்சி 1 மாதத்தை கடந்திருக்கு. வனிதா வெளியேறினதுக்கு அப்புறமா மதுமிதா மீராவுடைய குரல் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக மீராவை பொறுத்த வரைக்கும் சேரன் தான் அவருடைய ஒரே டார்கெட் அப்படின்றது மாதிரியான தோற்றம் வந்திருக்கு. தொடர்ந்து சேரன் கிட்ட மல்லுக்கட்டக்கூடிய மீரா நேத்து ஒரு படி மேலே போயிட்டு சேரன் மேலே அதிர்ச்சி குற்றச்சாட்டு ஒன்றை வச்சாங்க. இந்நிலையில் நேத்து போட்டியில் சேரன் தன்னை தவறான இனத்துல வயிற்றுல கை வைத்து தள்ளினார். அது கை வைக்கக்கூடிய இடம் இல்ல. அது அவர் வந்து என்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டாரு. அவ என்கிட்ட எப்படி அப்படி நடந்துகிடலாம், அதுக்காக எனக்கு வந்து தவறா தோணுச்சு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை கிளப்பிட்டாங்க. மீராவோட குற்றச்சாட்டால அதிர்ந்து போன சேரன், நான் டஸ்ட்டுக்காகத்தான் மீராவை வந்து தூக்குனேன், தவறான நோக்கத்துல எதையும் செய்ய கிடையாது, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் வந்து இருக்காங்க, இப்படி பொது வெளியில என்னை அசிங்கப்படுத்தினா அவங்க எப்படி என்ன மதிப்பாங்கன்னு கதறி கதறி அழுத ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய செயல் வழியை ஏற்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொன்னாலும் இதை பார்த்து ஹவுஸ்மேட்டுகளும் கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்க. சேரன் மீரா மீதின் மூலம் வச்சிருக்க இந்த குற்றச்சாட்டு ஹவுஸ்மேட்ஸ் மட்டுமில்ல ரசிகர்களையும் அதிர்ச்சியில உரிய வச்சிருக்கு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.